முடியாது. ஹிஜாப் மட்டும் தான் எடுக்கணும் என சொல்வது என்ன நியாயம்? சரி, திருநாமே சேதுராமன், பாஜகவினுடைய சீருடை அணிவதெல்லாம் அவங்க எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல. அதோட இருக்கக்கூடிய ஒரு முக்காடு போடுவதிலேயோ ஒரு ஹிஜாப் அணிவதிலேயோ ஒரு பரிசீலனைக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே? ஏன்னா அப்படியான ஒரு கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு தானே இது. எல்லாம் கரெக்டா தான் பேசினாங்க, பல கரெக்டா பேசினாங்க. திரு அருணன் ஐயா அவர்களாக இருக்கட்டும், என் நண்பு சகோதரர் ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் பல விஷயங்கள் பேசினாங்க. ஒவ்வொரு பாயிண்டா தெளிவுபடுத்துறேன். கடைசியில இடைமறிக்கணும் அப்படின்னாக்க நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, கடைசியில கேளுங்க, நான் அதுக்கப்புறமா நான் முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். முதல் விஷயம், பாஜக கொண்டு வந்தது, பாஜக கொண்டு வந்த சட்டம் கர்நாடகால பாஜக தான் இருக்கு. ஆனா இவங்க இவர் என்ன சட்டம்னா கோட் பண்ணாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கோட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதை பொறுத்தவரை கர்நாடகா அவங்க கோட் பண்ணிருக்கிறது செக்ஷன் 133(2), கர்நாடகா எஜுகேஷன் ஆக்ட் 1983. இதுக்கு முன்னாடி அதுல என்ன தெளிவா சொல்லிருக்கோம், யூனிஃபார்ம் அப்படிங்கறது என்னங்கறத வரைமுறைய மிக தெளிவா சொல்லிட்டு, தனியார் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல எந்த வேணா யூனிஃபார்ம் இது பண்ணிக்கட்டும், அது அவங்களுடைய உரிமைக்கு உட்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ அது நம்ம என்ன சொல்ல வரோம், அப்ப இந்த இந்த சட்டத்தின்படிதான் அவங்க போறாங்க. ரெண்டாவது விஷயம், மத கோட்பாடுன்னு எடுத்துட்டு போய் அதை கோர்ட்ல வாதாடும் போது அது மதத்தின் கோட்பாடு அல்லங்கிறது வாதிடுவதுதான் எதிர்கருத்து. அதைத்தான் கோர்ட்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணணும்னா சும்மாலாம் சொல்லிட்டு எல்லாம் போயிட முடியாது. கவர்மெண்ட்ல சொன்னாங்க இல்ல யாரோ சொன்னாங்கிறதுக்காக சும்மா கேட்டுட்டு போறதுக்கெல்லாம் வந்து ஜட்ஜஸ் கிடையாது. அதுவும் மூணு பேர் உள்ள பெஞ்ச், அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க என்ன ஏது எந்த அடிப்படையில இந்த இதை சொல்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்து கர்நாடகால வந்து பாஜகவை எதிர்க்க, கர்நாடகா பாஜகவை தமிழக திமுக எதிர்க்கிறதுன்றத விட்டுருவோம். அங்க முக்கியமான எதிர்கட்சி யாரு? காங்கிரஸ். அதோடைய முக்கியமான தலைவர், பாஜகவை வன்மையாக எதிர்க்கக்கூடிய தலைவர் யாரு? சிவகுமார். டிகே சிவகுமார் இந்த வழக்குல என்ன சொன்னார்னா, ஸ்கூல் அந்தந்த ஸ்கூலுக்கான உரிமையை நம்ம அங்க விடணும், தேவையில்லாம இதுல வந்து தலையிடக்கூடாது. சரி, இதுக்கு அடுத்த விஷயம் வருவோம். நம்ம இந்த ஹிஜாப் விகாரத்துல முதல்ல அரசு தலையிடலாமா, கோர்ட்டு தலையிடலாமான்னு கே ரொம்ப அப்படியே உணர்ச்சி பழமா கேட்கிறாங்க. சார், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல யூனிஃபார்ம் இருக்கணும், எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு சொல்ற இடத்திலேயே கோர்ட்டு தலையிடக்கூடாதுன்னா திடீர்னு பூதாகரமா வெடிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறாங்க. இது ஆனதுக்கான காரணம் என்னன்னா, உத்தரப்பிரதேசம் தொடர்ந்து பல மாநிலங்களோட எலெக்ஷன்ஸ பார்த்தோம். நீங்க எப்பயுமே எலெக்ஷன்ல எடுத்துக்கோங்க, ஒரு சில மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தா இன்னொரு இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெடிக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அமுகி போயிடும். காரணம் என்னன்னா, ஒரு இடத்துல பதட்டத்தை உருவாக்க, ஏன்னா அந்த மாநிலங்கள்ல வந்து ஒரு சில கண்ட்ரோல்ஸ் நடைமுறை வரும்போது இது இல்லாத இடங்கள்ல பிரச்சனையை கிரியேட் பண்ணா அது கவனத்தை திருப்பி அதன் மூலமா ஒரு பெரிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்தி மீடியா மூலமா அதுக்கான ஒரு இத தளத்தை அமைத்து, இல்ல சோசியல் மீடியா மூலமா அது ஒரு தளத்தை அமைத்து அது எதிர் தரப்பிற்கான சாதகமான ஆர்கனைசேஷன் எல்லாருக்கும் தெரியும். இவங்க எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க இவங்க மதசார்பின்மை குரூப்ல தான் இருப்பாங்க அவங்க எல்லாம், ஏன்னா அவங்க மைனாரிட்டி மதத்தை சேர்ந்தவங்கிறதுனால, அந்த மதசார்பின்மை குரூப்ங்கிறதுனால. அதோடைய தலைவரே என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் முன்னிருந்து இந்த போராட்டத்தை அரேஞ்ச் பண்ணன்றாரு. வெயிட் பண்ணுங்க, அவரு முன்னிருந்த அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது நாங்க தான்றாரு. அதுக்கு பிறகு இந்த போராட்டத்துல அரெஸ்ட் பண்றாங்க யாரு? ஹிஜாப் இல்ல, புர்கா போட்டுட்டு வந்த மொத்தமா இருந்ததுல யாருன்னு பார்த்தா சம்பந்தம் இல்லாத ஆட்களும், அதுவும் குறிப்பா சொல்லணும்னா அந்த ஏரியால நடமாடியவர்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் பார்த்தா இந்த ஆர்ம்ஸோட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கல்வி நிலையங்கள் பொது இடங்கள்ல மத அடையாளங்களை கொண்டு வர்றது தவறு அப்படிங்கிற விஷயங்களை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. காலகாலமா கடைபிடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தின் மீது இப்போ திடீர்னு இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு பெருசாச்சு? அதற்கு காரணம் வந்து தமிழகத்துக்கு வரேன்,
ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா விபூதி அணியக்கூடாது, இது அணியக்கூடாது, நாமம் அணியக்கூடாது. நான் என்ன கேக்குறேன், இதே ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அதுவும் அரசுடைய அரசுடைய, திரும்பவும் நான் சொல்றது, இது சப்போர்ட் இதுல இயங்கக்கூடிய மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல எதுலயோ குழந்தைகள் வந்து இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அதனால நீ வந்து மருதாணி வைத்துக் கொள்ள கூடாது. நீங்க சொல்லுங்க, நீங்க ராஜீவ் அவர்கள் என் சகோதரர், அவர் வந்து ஒரு நல்ல லாயர்ங்கிற முறையில விட்டுட்டு அரசியல்வாதிகள் காலம் காலமாக நாங்க பாத்துட்டு கொண்டிருக்கோம். நீதிபதி பரந்தாமன், முன்னாள் நீதிபதி அவர், மேனாள் நீதிபதி பரந்தாமன், பரந்தாமன் அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருங்கிறது உங்களுக்கே எல்லாரும் எல்லாமே, அவர் எந்த கருத்தியல் உடையவர், அவர் எந்த மாதிரியான இது உடையோ ஒரு தரப்பு. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, பரந்தாமன் போன்ற நீதிபதிகள் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சரி, அவர் அந்த இல்ல அந்த குறிப்பிட்ட நபர் இங்க இல்லங்கிற அடிப்படையில் அவர் பொதுவெளிதான் ஹரிப்பந்தாமன் ஐயா பேசுறாரு, அவர் சமூக கருத்து தான் அந்த பாதிக்கப்படாது. ஒரு சிறிய இடைவேளை, காலத்தின் குரல்.